சென்னை செம்மொழி பூங்காவை சர்வதேச தரத்திற்கு இணையான பூங்காவாக தரம் உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செம்மொழி பூங்காவிற்கு எதிராக தோட்டக்கலைத் துறையால் மீட்கப்பட்ட 1000 ஏக்கர் நிலத்தில் சிங்கப்பூர் தேசிய பூங்காவை போன்று தரம் உயர்த்த சிங்கப்பூர் தேசிய பூங்காவின் இயக்குநருடன் தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தியுள்ளது. செங்காந்தல் பூங்கா, மாதவரம் பூங்கா, வண்ணாரப்பேட்டை பூங்காக்களின் தரத்தையும் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட முதல் மாநாடு நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து 200 நாட்கள் வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுக்கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை கடம்பூர் ராஜு பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த காளையை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். ஓசூர் மீன் சந்தை எதிரில் சுமார் 10 அடி ஆழ கழிவுநீர் கால்வாயில் இரவில் காளை மாடு ஒன்று தவறி விழுந்துள்ளது. அப்பகுதி மக்கள் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் மாட்டை கயிற்றில் கட்டி மேலே எடுத்தனர். கழிவுநீர் கால்வாயில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விழுந்துள்ளதால் அப்பகுதியில் திறந்து கிடக்கும் கால்வாய்களை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.